ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய இன்பம் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு அதாவது இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் இதை வந்து செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் மனிதன் இயற்கையின் படைப்பில் வந்து நம்ம எல்லாமே ஒன்று தான் சமம் தான் ஆண் பெண் ரெண்டு பேருமே சமமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அவ்வளோதான் நம்ம எல்லாருமே ஒரு உயிரினம் அவ்வளோதான் இது பண்ணலாமா தவறா அப்படிங்கிறத இந்த இடத்துல கேள்வி நீங்கள் நம்ம சேனலில் புது நபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவில் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஐயோ சுய இன்பம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஐயோ செய்ய என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுவாங்க இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் நாளுக்கு நாள் அதாவது ஒரு மனிதனோட வளர்ச்சியில் அன்னன்னைக்கு அவங்க உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஹார்மோனோட வளர்ச்சி ஹார்மோனோட தூண்டுதல் இதனால் அவங்க வந்து ஒரு வயதுக்கு பிறகு பருவம் அடைகிறாங்க வயதுக்கு வராங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஒரு மெச்சூர் ஆனதுக்கப்புறமா அவங்களோட உணர்ச்சி வந்து மாற்றங்கள் ஏற்படும் உடலில் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து இருக்குது இப்போ ஒரு மிருகம் வந்து ஒரு பண்ணுமா சுய இன்பம் பண்ணுமா அப்படின்னா அவங்க வந்து செய்கிறது கிடையாது மிருகங்கள்லாம் செய்கிறது இல்லை பறவைகள்லாம் செய்கிறதில்ல மனித இனம் மட்டுமே அந்த மாதிரி ஒரு மனிதன் சொல்லக்கூடிய இந்த உயிரினம் மட்டுமே இந்த சுயமாக ஒரு இன்பத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து நீங்கள் பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் தவறு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் தினம் செய்யலாமா இல்லை தினம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை செய்யலாமா இல்லை மூன்று முறை செய்யலாமா இல்லை வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஏற்படுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து தினம் தினம் செய்யக்கூடாது அதாவது உங்களால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது இப்போ வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து உடல் உறவு வைத்துக் கொள்வாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது தேவைப்படாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது வந்து அவங்க உறவில் சரியாக போயிடும் அப்படி திருமணம் ஆகாத நண்பராக இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல அதாவது அந்த ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறது ஒரு படத்தை பார்க்குறது இல்லைன்னா ரோட்டில் போகிற யாரையாவது பார்க்குறது இப்படி பார்த்துக்கிட்டு அவங்களுடைய கற்பனையில் கனவுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி இன்பத்தை வந்து அனுபவிக்கிறது தினம் தினம் அனுபவிப்பது ஒரு தவறான விஷயம் இதை வந்து அதிகமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த உள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த நீர் இருக்குது பார்த்திங்களா அந்த விந்து நீர் வந்து உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எனர்ஜி அந்த சத்து வந்து வெளியில் தள்ளுறீங்க அவ்வளோதான் இது வந்து நீங்கள் வந்து ஒரு லிமிட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து நல்லா ஆக்டிவாக எனர்ஜியாக இருக்கும் உங்களுடைய உடல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தான் சொல்லணும் இதை நம்ம அடிக்கடி நம்ம வந்து வெளி அதாவது இயற்கையாக ஊறக்கூடிய ஒன்று தான் இல்லைன்னு சொல்லலை வெளியில் ஏற ஏற ஊறிக்கொண்டே கொண்டே தான் இருக்கும் இருந்தாலும் இது வந்து ஓரளவு லிமிட் வந்து உள்ளே வந்து ஸ்டாக்கு இருக்கணும் அப்படி இருந்து கொண்டே இருந்தால் தான் உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேகம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் முகம் வந்து நல்லா பாலிஷாக சைனிங்காக இருக்கும் இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி பார்க்கறபோது வந்து நம்ம வந்து தினசரி செய்வது தவறான ஒரு விஷயம் ஸோ மாதத்திற்கு ஒரு முறை செய்யலாம் ரொம்ப ஃபீல் அதிகமாகச்சுனா ஒரு வாரத்திற்கு இரண்டு முறை அதாவது மாதத்திற்கு இரண்டு முறை செய்து கொள்ளலாம் தான் இதுதான் ஒரு லிமிட்டான ஒரு சுய என்ப கட்டுப்பாடு வீடியோ நம்ம எல்லோரும் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே